இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. கடலூர் வருகை புரிந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடலூரில் உள்ள தனியார் உணவகத்திற்கு வருகை புரிந்தார். அமைச்சர் எம் சி சம்பத் முன்னிலையில் தோழமை கட்சியின் முக்கிய தலைவர்களுடன் தேர்தல் பணி குறித்த முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது, தமிழகம் மற்றும் புதுவை உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறுவோம். செல்லும் இடங்களில் எல்லாம் மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் செல்கின்ற இடங்களில் திட்டங்களை பற்றி பேசாமல் எங்களை திட்டுவதையே அவரது பேச்சாக உள்ளது. நாங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க போராடுவோம். மாநில சுயாட்சி வேண்டும். விவசாயிகள் பிரச்சினை மற்றும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சினைகள் இந்த கூட்டணியால் மட்டுமே தீர்வு காண முடியும். திமுக காங்கிரஸ் தான் நீட் தேர்விற்கு முக்கிய காரணமானவர்கள். அதேபோல் அரசு ஆசிரியர் ஓய்வூதிய திட்டமும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ஏற்படுத்தியவர்களும் திமுக ஆட்சியாளர்கள் தான். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்றமும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுகிறது. இது மக்கள் முடிவு செய்திருக்கார்கள். செல்கின்ற இடமெல்லாம் எங்களுக்கு பெரும் ஆதரவு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எதிரணியில் உள்ள கூட்டணி, குறிப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி, அதனுடைய தலைவர் அவர்கள் திட்டங்களை பற்றி பேசாமல் எங்களை பற்றி திட்டுவதே அவருடைய வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்தப் போவது கிடையாது. நாங்கள் மக்களை அணுகுகிறோம். மக்களுக்கு நல்ல திட்டங்கள் சென்றடைய வேண்டும். தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும். மாநில சுயாட்சி வேண்டும். அது காவிரி பிரச்சனை இருந்தாலும், கல்வி பிரச்சனை இருந்தாலும், சுகாதார பிரச்சனை இருந்தாலும், விவசாயிகள் பிரச்சனை, அத்தனைக்கும் தீர்வு எங்கள் கூட்டணியில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை பற்றி பேசுகிறார். இந்த நீட் தேர்வு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நேரத்திலேதான் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் திமுக தான் நீட்டை கொண்டு வந்தார்கள். 2012-13 இப்போ ஸ்டாலின் நீட்டை எதிர்த்து நான் போராடுவேன் என்று ஸ்டாலின் சொல்கிறார்கள். டெல்டா பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ஷன் என்று அதற்கு கையெழுத்து போட்டவர் ஸ்டாலின் அவர்கள். இன்று தஞ்சையில் சென்று அதை எதிர்த்து நான் போராடுவேன் என்று ஸ்டாலின் சொல்கின்றார். ஸ்டெர்லைட், தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் நிறுவனம், அதை திறந்து வைத்ததே கலைஞர் அவர்கள். அதற்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது அதை எதிர்த்து போராடுவது ஸ்டாலின் அவர்கள். அரசு ஊழியர்களுக்கு நிகழ்ந்த பிரச்சனை, இதற்கு முழு காரணம் திமுக தான். பழைய ஓய்வூதியம் வேண்டும் என அவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. 2003 இருக்கின்ற ஓய்வூதியம் வர வேண்டும் என 2006 பொறுப்பேற்ற திமுக அரசு அன்றே அதை தீர்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரச்சனை, 20,000 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இதுவும் திமுக காலத்தில் நடந்த பிரச்சனை தான். ஆனால் ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் எதுவுமே செய்யாமல் இப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த நேரத்திலே தேர்தலுக்காக இப்படி பேசிக்கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் அரசு ஊழியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சரிடம் நான் பேசியிருக்கின்றேன். இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கும் அந்த நிலைத்தான் என்று முதல்வரும் துணை முதல்வரும் சொல்லியிருக்கின்றார்கள். போராட்டத்தின் நேரத்திலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்ற அரசாங்கம், அதை ரத்து செய்ய வேண்டும் என
ஊதியத்தை கூட கொடுக்க வேண்டும் என நாங்கள் பேசியிருக்கின்றோம். நிச்சயமாக நல்ல முடிவெடுப்பேன் என்று அரசாங்கம் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். இது இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள் பிரச்சனை, அவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, பேசிக் 8,000 to 13,000. இதை நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம், கொண்டு வருவோம், உறுதி செய்வோம். தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, இந்த காவிரி பிரச்சனைக்கு அடித்தளமே திமுக. கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் 74 புதுப்பித்திருக்க வேண்டும். 50 காலத்திற்கு பிறகு அதை புதுப்பிக்கவில்லை. இதனால் நமக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை கர்நாடகாவுக்கு. அது மட்டுமல்ல, அதை விட ஒரு மிகப்பெரிய துரோகம், அண்ணா அவர்கள் பிறகு கலைஞர் அவர்கள் 69 ஆட்சிக்கு வருகிறார், முதலமைச்சராக வருகிறார். அதன் பிறகு 5 காலத்திலே கர்நாடகாவிலே 4 அணைகளை கட்டுகிறார்கள், கபினி, ஹேமாவதி, ஸ்வர்ணாவதி, ஆரங்கி. இதற்கு முன்பு கர்நாடகாவில் காவிரி படுகையிலே ஒரே ஒரு அணை தான் இருந்தது, இது KRS கிருஷ்ணராஜசாகர். 1924 கட்டப்பட்ட அணை, அந்த அணையினுடைய கொள்ளளவு 45 TMC. மேட்டூர் அணை 1934 கட்டப்பட்டது, மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு 93 TMC. அங்க 45 TMC கர்நாடகாவில், நம்ம ஊர்ல 93 TMC தான். அப்போ காவிரியில் ஆற்றிலே தண்ணீர் வந்தால் 45 TMC மேல் வருகின்ற தண்ணீர் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும், வேற வழியில் வந்து சேரும். ஆனால் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் இருந்த நேரத்திலே நம்முடைய அனுமதி இல்லாமல் கட்டினார்கள். ஆனால் கலைஞருடைய பிறகு கலைஞருடைய அனுமதியோடு கட்டினார்கள். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார் கலைஞர் அவர்கள். இந்திரா காந்தி அவர்கள் நிர்பந்தத்தால் இந்த வழக்கை திரும்ப பெற்ற தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்த திமுக. அந்த வழக்கு திரும்ப பெறலன்னா அந்த அணைகள் கட்டியிருக்க முடியாது. அந்த அணைகள், 4 அணைகளுடைய கொள்ளளவு எல்லாம் சேர்த்து பார்த்தா இன்னைக்கு கர்நாடகாவில் உள்ள அணைகளுடைய கொள்ளளவு 104 TMC. அப்போ எவ்வளவு பெரிய துரோகம் திமுக தமிழ்நாடு செஞ்சிருக்குது காவிரியினால. இவர் இப்போ காவிரியை பத்தி பேசிட்டு இருக்கார். ஆக ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. காரணம், அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே ஸ்டாலின் அவர்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதை நாங்கள் மக்களிடம் விளக்கி சொல்லி வருகின்றோம். பெரிய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி எங்களுடைய கூட்டணி பெறும். நன்றி. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.